அஜித்தோட ஸ்டாரிங்ல கடைசியா வந்த படம் விவேகம் அது கொஞ்சம் தோல்வியை தழுவுச்சு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை தொடர்ந்து அவர் மீண்டும் சிவாவோட கூட்டணி சேர்றாருன்றது ஒரு சிலருக்கு அதிருப்தி தான். ஆனா இந்த முறை சிவா தனக்கே உண்டான ஸ்டைல்ல அஜித்காக ஒரு லோக்கல் ஸ்டோரியை ரெடி பண்ணிருக்கிறாராம். இதுல அஜித் அகைன் தன்னுடைய பழைய தோற்றத்துல நடிக்க போறாராம். ரீசெண்டா அவருடைய லுக் எப்படி இருந்ததுன்றது ஒரு சின்ன வீடியோலயும் போட்டோஸ்லயும் நீங்க பாத்துருந்துருப்பீங்க. எப்பவுமே சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைல் இருக்கிறவரு இந்த தடவை வித்தியாசமா கருப்புடையை அடிச்சிருந்திருக்கிறாரு. அவருடைய ஹேர் ஸ்டைலையும் மாத்திருக்கிறாரு. இந்த படம் சென்னை அண்ட் மதுரை இதை பேஸ் பண்ணி தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இது ஒரு அரசியல் சார்ந்த கதையாவும் இருக்கும்னு சில கிசுகிசுக்களும் இருக்குது. என்ன விஷயம்னா, அஜித்க்கும் அரசியலுக்கும் எப்பவுமே ஒரு பெரிய கேப் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா அவரு என்ன நடக்குதுன்றத வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அஜித் ஏற்கனவே அரசியலை பேஸ் பண்ணி வந்த ஜி படத்தில் நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த படம் அவருக்கு தோல்வியை தந்துச்சு. அந்த வகையில இப்போ விஸ்வாசமும் அரசியல் கதைன்னு சொல்றாங்களே, அது எப்படி ஒத்து வருமா வெற்றி பெறுமான்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு நாள் சூப்பர் ஸ்டார் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்? காவிரி தண்ணீரை கொண்டு வந்துருவேன். தலைவர் என்ன பண்றாரு அதோட பெருசா பண்ணுவேன்.